அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் இன்றைய பாடத்தில் நாம் ஜன்ஜானி என்று சொல்லப்படக்கூடிய சர்ஃப் கலை தொடர்பான ஒரு கிதாபை படிக்க இருக்கின்றோம். இதுவரை சர்ஃப் கலை தொடர்பாக மீசான் மற்றும் அஜினாஸ் என்ற இரண்டு கிதாபுகளை படித்திருக்கின்றோம். மூன்றாவதாக இந்த ஜன்ஜானி என்ற கிதாபை படிக்க இருக்கின்றோம். மேலும் இந்த கலை தொடர்பாக பல கிதாபுகள் இருக்கின்றன. படிக்க வேண்டுமென்றால் படித்துக் கொண்டே செல்லலாம். கற்றது கையளவு கல்லாதது உலகளவு என்பது போல பல கிதாபுகள், அதிலும் குறிப்பாக இந்த ஜன்ஜானி என்ற கிதாபுக்கே விளக்க உரைகளாக பல கிதாபுகள் வெளிவந்திருக்கின்றன. இந்த ஜன்ஜானியில் இருக்கக்கூடிய கருத்துக்களை எல்லாம் உள்ளடக்கிய கவி நடையிலே இருக்கக்கூடிய கிதாபுகளும் வெளிவந்திருக்கின்றன. இந்த கருத்துக்களை அவ்வாறே எடுத்து கவி நடையிலே, கவிதை நடையிலே கிதாபுகளாக வெளிவிட்டிருக்கின்றார்கள். ஆக படிக்க வேண்டுமென்றால் படித்துக் கொண்டே செல்லலாம். எனினும் மீசான், அஜினாஸ், ஜன்ஜானி என்ற இந்த மூன்று கிதாபுகளை நாம் படித்தால் ஓரளவுக்கு சர்ஃபு கலை தொடர்பாக தெரிய வேண்டிய விஷயங்கள் அனைத்தையும் நாம் தெரிந்து கொள்ள முடியும். அந்த அடிப்படையிலே ஜன்ஜானி என்ற கிதாபை படிப்பதற்கு முன் மீசான் மற்றும் அஜினாஸ் இந்த இரண்டு கிதாபை படித்துக் கொள்வது மிக நல்லது. ஏனெனில் மீசான் என்ற கிதாப் ஆரம்பமாக அரபு கற்பவர்களுக்கு தேவையான சர்ஃபு கலை தொடர்பான அடிப்படை விஷயங்கள், சீகாக்கள் என்ன, மாதியினுடைய சீகாக்கள், முதாரியினுடைய சீகாக்கள், முகாத்தப் என்றால் என்ன, காயிப் என்றால் என்ன, இது போன்ற அடிப்படை விஷயங்களை இந்த மீசான் என்ற கிதாப் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றது. அதற்கு பிறகு அஜினாஸ் என்ற கிதாபுக்கு வரும் பொழுது இந்த அடிப்படை விஷயங்களை விட மேலதிகமான விஷயங்களை, விவரங்களை இந்த அஜினாஸ் கிதாப் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றது. ஃபால்களுடைய வகைகள் என்ன, அசலான பாபுகள் என்ன, ஃபரையத்தான பாபுகள் என்ன, முலஹக்காதான பாபுகள் என்ன, எந்தெந்த அடிப்படையிலே ஃபேல்கள் பிரிக்கப்படுகின்றன என்பது போன்ற பல விஷயங்களை மாணவர்களுக்கு இந்த அஜினாஸ் கிதாப் கற்றுக் கொடுக்கிறது. அதற்கு பிறகு இந்த ஜன்ஜானி என்ற கிதாபிற்கு வரும் பொழுது இந்த இரண்டு கிதாபுகளையும் உள்ளடக்கிய அதைவிட அதிகமான விஷயங்களை இந்த மூன்றாவதாக கற்கக்கூடிய இந்த ஜன்ஜானி கிதாபிலே நாம் கற்றுக்கொள்ள முடியும். எனவே மாணவர்கள் மீசான் மற்றும் அஜினாஸை படித்துவிட்டு மூன்றாவதாக இந்த ஜன்ஜானி என்ற கிதாபை படித்துக் கொள்வது நல்லது. நேரடியாக ஜன்ஜானிக்கு வருவது அந்த அளவுக்கு சாலச் சிறந்தது அல்ல. ஏனென்றால் அஜினாஸில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் இந்த ஜன்ஜானியில் இருக்கும். ஆனா அஜினாஸ் கிதாப் அந்த ஆசிரியருடைய பார்வை, ஃபால்களை பற்றியுள்ள பார்வை ஒரு வகையில் இருந்தால் இவர்களுடைய கோர்வை வேறொரு நடையில் இருக்கும். ஆனா இந்த அஜினாஸ்ல என்னெல்லாம் இருக்குதோ எல்லாமே ஜன்ஜானியில் இருக்கும். அதை விட அதிகமான விஷயங்களை இந்த ஜன்ஜானி கிதாபிலே நமக்கு சொல்லி தருவார்கள். ஆக அந்த அடிப்படையில ஜன்ஜானி என்ற கிதாபை படிப்பதற்கு முன்னால் மீசான் மற்றும் அஜினாஸ் என்ற கிதாபை படித்துக் கொள்ளுங்கள். இந்த இரண்டு கிதாபுகளுடைய வீடியோக்கள் நமது தளத்திலே இருக்கின்றன. தேவைப்படுபவர்கள் எடுத்து படித்துக் கொள்ளலாம். வாருங்கள், இந்த கிதாபை பற்றி நாம் தற்போது நாம் பார்க்கலாம். ஆரம்பமாக இந்த ஜன்ஜானி என்ற கிதாப் இதை கோர்வை செய்தவர் யார் என்று பார்த்தால் இஸ்ஸுத்தீன் என்று சொல்லக்கூடிய, அழைக்கப்படக்கூடிய இப்ராஹிம் இப்னு அப்துல் வஹாப் என்ற ஆசிரியர். இஸ்ஸுத்தீன் என்பது அவருடைய புனைப்பெயர், இப்ராஹிம் இப்னு அப்துல் வஹாப் என்பது அவருடைய இயற்பெயர். இவரை பொறுத்தவரை ஈரானில் இருக்கக்கூடிய ஜன்ஜான் என்ற ஊரில் பிறந்து அதற்கு பிறகு பாக்தாதிலே வாழ்ந்து மரணித்தார் என்ற வரலாற்று சம்பவத்தை சொல்லுகிறார்கள் இந்த ஆசிரியரை பற்றி. இவர் பிறந்த ஊர் ஜன்ஜான் என்ற ஊர். எனவே இவர் ஜன்ஜான் என்ற ஊரை சார்ந்தவர் என்ற பெயரால் பரவலாக அழைக்கப்பட்டு அந்த பெயரிலே இந்த புத்தகத்தினுடைய பெயரையும் வைத்திருக்கின்றார்கள். ஜன்ஜானி என்றால் ஜன்ஜான் என்ற ஊரை சார்ந்தவர் என்று அர்த்தம், சரியா? ஆக இந்த புத்தகத்திற்கு ஏன் ஜன்ஜானி என்று பெயர் வைத்திருக்கின்றார்கள் என்றால் ஜன்ஜான் என்ற ஊரை சார்ந்தவரால் இயற்றப்பட்ட புத்தகமாக இது இருப்பதால் இதற்கு ஜன்ஜானி என்று பெயர் வந்துள்ளது. அடுத்து இந்த புத்தகத்துல நாம என்னெல்லாம் படிக்க இருக்கின்றோம்னா, கிட்டத்தட்ட நாம என்னெல்லாம் அஜினாஸ்ல படிச்சோமோ அதெல்லாம் இங்க வந்துடும். ஆனா இவர்களுடைய அந்த அணுகுமுறை சிறிது மாறுபட்டு இருக்கும். அதே போல அந்த அஜினாஸை விட அதிகமான விஷயங்களை இந்த ஜன்ஜானி என்ற கிதாப் நமக்கு கற்றுக் கொடுக்கும். நாம் ஏற்கனவே பார்த்தது போல் ஃபால்களை இவர்களும் எப்படி என்ன செய்வாங்கன்னா, சுலாசி, ருபாயி என இரண்டு வகைகளாக பிரிப்பார்கள். சுலாசி என்றால் மூன்று அசலான எழுத்துக்களை உடைய ஃபால்கள் என்று பெயரிடப்படும். ருபாயி என்றால்
நான்கு அசலான எழுத்துக்களை உடைய ஃபயல்கள் என்று அர்த்தம் வரும். ஆக ஃபயல்கள், சுலாசி, ருபாயி என்று இரண்டு வகைகளாக பிரிக்கிறார்கள். அதற்கு பிறகு சுலாசி ருபாயி ஒவ்வொன்றையும் முஜர்ரத் மஸீது ஃபீஹி, முஜர்ரத் மஸீது ஃபீஹி என இரண்டு வகைகளாக பிரிக்கிறார்கள். சுலாசி முஜர்ரத், சுலாசி மஸீது ஃபீஹி, ருபாயி முஜர்ரத், ருபாயி மஸீது ஃபீஹி. அது என்ன முஜர்ரத் மஸீது ஃபீஹி? முஜர்ரத் என்றால் அசலான எழுத்துக்களை மட்டுமே உள்ளடக்கிய ஃபல் என்று அர்த்தம். மஸீது ஃபீஹி என்றால் அசலான எழுத்துக்களை விட அதிகமான எழுத்துக்களை உடைய ஃபயல், ஃபயல்கள் என்று அர்த்தம் வரும். இவற்றை எல்லாம் நாம் அஜினாசில படிச்சிருக்கோம். அதற்கு பிறகு இந்த ஒவ்வொரு சுலாசி முஜர்ரத், சுலாசி மஸீது ஃபீஹி, ருபாயி முஜர்ரத், ருபாயி மஸீது ஃபீஹியும் இரண்டு வகைகளாக பிரிக்கப்படுகின்றது. சாலிமுன், கைர சாலிமுன், சாலிமுன், கைர சாலிமுன். ஒரு சுலாசி முஜர்ரத்துல சாலிமான ஃபயல்கள் இருக்கின்றன, கைர சாலிமான ஃபயல்கள் இருக்கின்றன. சுலாசி மஸீது ஃபீஹியில சாலிம், கைர சாலிம். ருபாயி முஜர்ரத்துல சாலிம், கைர சாலிம். ருபாயி மஸீது ஃபீஹியில சாலிம், கைர சாலிம். கைர சாலிம் சாலிம்னா என்ன அப்படின்னா, அது ஒண்ணும் இல்லைங்க, ஃபயல்கள் அதில் இருக்கக்கூடிய எழுத்துக்களின் தன்மையை பொறுத்து இரண்டு வகைகளாக பிரிக்கப்படும். எந்தெந்த ஃபயல்கள் எல்லாம் ஹுரூஃபுல் இல்லத்தை உள்ளடக்கியதாக இருக்கின்றதோ அல்லது ஹம்சாவை உள்ளடக்கியதாக இருக்கிறதோ, தலைஃப் ஷத்தா பெற்ற எழுத்துக்களை உள்ளடக்கியதாக இருக்கின்றதோ, அவைகள் எல்லாம் கைர சாலிம். ஹர்ஃபுல் இல்லத் அப்படின்னா ஹுரூஃபுல் இல்லத், பலஹீனமான எழுத்துக்கள் என்றால் வாவ், அலிஃப், யா, வாயுன். இதை நாம் ஏற்கனவே படிச்சிருக்கிறோம், மீசான் அஜினாஸ்ல படித்து விட்டு தான் இங்க வந்திருக்கின்றோம். இந்த இல்லத்தான எழுத்துக்கள் ஏதாவது ஒரு ஃபேலினுடைய ஃபா கலிமாவிலோ, ஐன் கலிமாவிலோ, லாம் கலிமாவிலோ இருந்தால் அவை கைர சாலிம், சாலிம் அல்லாத ஃபேல்கள். அல்லது ஹம்சா இருந்துச்சுனாலும் அதையும் கைர சாலிம் என்றுதான் அழைப்பார்கள். தலைஃப் ஷத்தா பெற்ற, ஜஃப ஷத்த, ஆக ஷத்தாவுடைய, ஷத்துடைய, தலைஃபுடைய எழுத்துக்கள் ஏதாவது ஃபேல்ல இருந்துச்சு அப்படின்னா அப்படிப்பட்ட ஃபயல்களை கைர சாலிம் என்று அழைப்பார்கள். இவையெல்லாம் அல்லாமல் மற்ற ஃபயல்களை சாலிமான ஃபயல்கள் என்று அழைப்பார்கள். ஆக ஃபயல்கள் அதில் இருக்கக்கூடிய எழுத்துக்களினுடைய தன்மை, பலஹீனமான எழுத்துக்கள் இல்லாமல், ஹம்சா இல்லாமல், ததைஃப் இல்லாமல் எந்தெந்த ஃபயல்கள் இருக்கின்றனவோ அவைகள் சாலிமான ஃபயல்கள் என்றும், சலாமத்தான ஃபயல்கள் என்றும், எந்தெந்த ஃபயல்களில் ஹுரூஃபுல் இல்லத்தில் ஏதாவது ஒரு எழுத்தோ அல்லது ஹம்சாவில் ஃபாக்கலிமாவோ, ஐன்கலிமாவோ, ஹம்சாவோ என்ற எழுத்தை உடையதாக இருந்தாலோ அல்லது தலைஃப் பெற்றதாக, ஷத்தா உடையதாக இருந்தாலோ அப்படிப்பட்ட ஃபயல்களை கைர சாலிம் என்று அழைப்பார்கள். ஆக இவ்வாறு ஃபயல்களை பிரித்துவிட்டு, ஃபயல்கள் ஆரம்பமாக சுலாசி ருபாயி, அதற்கு பிறகு ஒவ்வொன்றும் இந்த சுலாசி ருபாயி ஒவ்வொன்றும் முஜர்ரத் மஸீது ஃபீஹி என்று பிரிக்கப்படுகின்றது. அதற்கு பிறகு இந்த சுலாசி முஜர்ரத், சுலாசி மஸீது ஃபீஹி, ருபாயி முஜர்ரத், ருபாயி மஸீது ஃபீஹி ஒவ்வொன்றும் சாலிம் கைர சாலிமாக பிரிக்கப்படுகின்றது. இவ்வாறு பிரித்ததற்கு பிறகு அவங்க என்ன செய்வாங்கன்னா, அதுல ஒவ்வொன்றிலும் இருக்கக்கூடிய பாபுகள், பஜன்களை நமக்கு கற்றுக் கொடுப்பார்கள். இது இந்த சார்ட்டை நீங்க ஏற்கனவே அஜினாஸ்ல பார்த்துருக்கலாம். ஆனா அந்த சார்ட்டையும் இந்த சார்ட்டையும் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு சில மாற்றங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஏனென்றால் நாம அஜினாஸ்ல பார்த்த இந்த சார்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, அசலான பாபுகள் தனியாகவும், ஃபரையத்தான பாபுகள் தனியாகவும், முல்ஹகாத்தான பாபுகள் தனியாகவும் இருக்கும். இங்க அப்படி இல்லை, அவங்க மொத்தமா ஃபயல்களை பிரித்து விடுகிறார்கள், அதனுடைய வசன்களை பிரித்து இருக்கின்றார்கள். ஆக ஃபயல்கள் சுலாசி முஜர்ரதுக்கு மொத்தம் ஆறு வசன்கள் இருக்கின்றன, சுலாசி மஸீது ஃபீஹிக்கு ஒரு 14 வசன்கள் பாபுகளை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள், ருபாயி முஜர்ரதுக்கு ஒரு பாபும், ருபாயி மஸீது ஃபீஹிக்கு மூணு பாபும். இவ்வாறு மொத்தம் 24 வசன்களை, ஃபயல்களுடைய வசன்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். சுலாசி முஜர்ரத பொறுத்தளவுல பொதுவாக புழக்கத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய நான்கு பாபுகளையும், அதற்கு பிறகு அரிதான அல்லது ஏதாவது ஒரு கண்டிஷன் இருக்கக்கூடிய இரண்டு பாபுகளையும் சொல்லி கொடுக்கிறார்கள். இதை சொல்லிவிட்டு பிறகு சுலாசி மஸீது ஃபீஹிக்கு வரும் பொழுது ஒரு எழுத்து அதிகமாக இருக்கக்கூடிய மூன்று பாபுகள், இரண்டு எழுத்து அதிகமாக இருக்கக்கூடிய ஐந்து பாபுகள், மூன்று எழுத்து அதிகமாக இருக்கக்கூடிய ஆறு பாபுகளாக மொத்தம் 14 பாபுகளை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். அதற்கு பிறகு ருபாயி முஜர்ரதுனுடைய ஒரு
பாபையும் ருபாய் மசீது ஃபீக்குரிய மூன்று பாபுகளையும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். வாருங்கள், நாம் பாடத்திற்கு செல்லலாம். இந்த கிதாபை பொறுத்தவரை ஆரம்பத்துல வலக்கத் சர்ரஃப்னா லின்நாஸி ஃபீ ஹாதல் குர்ஆனி மின் குல்லி மசலின் அல் ஆயா, இந்த ஆயத்தோட இந்த குர்ஆன் தொடங்கப்படுது. இந்த ஆயத்துக்கும் இந்த கிதாபுக்கும் சர்ஃபுக்கும் சம்பந்தம் இல்லாட்டாலும் இந்த சர்ரஃப என்ற வார்த்தை இருப்பதனால் இந்த ஆயத்தை இந்த கிதாபினுடைய ஆரம்பத்திலே கொண்டு வந்திருக்கின்றார்கள். வலக்கத் சர்ரஃப்னா லின்நாஸி, மனிதர்களுக்கு நாம் விளக்கி இருக்கின்றோம் என்ற அர்த்தத்தை இங்க கொடுக்கும். ஃபீ ஹாதல் குர்ஆனி, இந்த குர்ஆனிலே மின் குல்லி மசலின், ஒவ்வொரு உதாரணங்களிலிருந்தும் மனிதர்களுக்கு தேவையான விஷயங்களை விளக்கி இருக்கின்றோம், ஒவ்வொரு உதாரணங்களையும் விளக்கி இருக்கின்றோம் என்று இந்த அர்த்தமுள்ள இந்த ஆயத்தை ஆரம்பமாக கொண்டு வந்திருக்கிறாங்க. மீண்டும் சொல்கிறேன், இந்த ஆயத்துக்கும் சர்ஃபுக்கும் சம்பந்தம் கிடையாது. அதற்கு பிறகு இந்த சஞ்சானி என்பது புத்தகத்தினுடைய தலைப்பு தி கவாயிது சர்ஃபி, சர்ஃபினுடைய சட்டங்களிலே இருக்கக்கூடிய இந்த கிதாப். அல் முரத்தபு பில் உஸ்லூபில் ஜதீத், புதிய அணுகுமுறையில் தொகுக்கப்பட்டது. உஸ்லூப் என்றால் வழிமுறை, அணுகுமுறை. ஜதீத்னா புதியது. ஏன்னா பழைய ஜன்ஜானி எடுத்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மாற்றமா இருக்கும். இதை வந்து சலாசத்துல் குதுப் என்று சொல்லக்கூடிய இந்த கிதாபையை அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா பழைய ஜன்ஜானி கிதாபில இருந்து கொஞ்சம் மாற்றம் செய்து, கொஞ்சம் ரொம்ப விளக்கமா இல்லாம, இதுக்கு விளக்க உரைகள் எல்லாம் இருக்கின்றன. இது வந்து விளக்க உரை கிடையாது, அந்த எழுத்துக்களினுடைய அந்த வார்த்தைகளினுடைய அமைப்பை மட்டும் மாற்றி புதிய அணுகுமுறையிலே இந்த கிதாபை தொகுத்திருக்கிறார்கள். இந்த கிதாபினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா, தாலிப் தொகுத்தவர் யார் அப்படின்னா, இஸ்ஸுத்தீன் அபில் ஃபதாயில். இஸ்ஸுத்தீன் என்பது அவருடைய புனைப்பெயர். அவருடைய இயற்பெயர் அப்படிங்கிறது இப்ராஹிம் இப்னு அப்துல் வஹாப். இதுதான் அவர்களுடைய இயற்பெயர். இப்ப இந்த புதிய உஸ்லூப்ல தொகுத்தவங்க யார் அப்படின்னா அப்துல்லா இப்னு ஃபாசில் பாகவி. இவங்க தான் வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா பழைய ஜன்ஜானி கிதாபில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை சிறிது அழகாக மாற்றி இந்த கிதாபை புதிய தோற்றத்தில் வெளியிட்டிருக்கின்றார்கள். அதற்கு பிறகு இந்த கிதாபில் இருக்கக்கூடிய அட்டவணை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கிதாபை பற்றி இருக்கக்கூடிய ஒரு சின்ன தொகுப்பு, ஒரு அறிமுகத்தை இந்த கிதாபிலே கொடுத்திருக்கிறார்கள். இந்த அறிமுகத்திற்கு பிறகு இந்த ஜன்ஜானி என்ற கிதாபினுடைய பாடம் ஆரம்பமாகிறது. அஸ்ஸஞ்சானி. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அனைத்து புகழும் அகிலங்களை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்விற்கே. வல் ஆகிபத்து லில் முத்தகீன். இறுதி முடிவாகிறது இறை பயபக்தியாளர்களுக்கே. வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதினா முஹம்மதின் வஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மயீன். ஸலாத்தும் ஸலாமும் நமது தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், வஆலிஹி அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும், வஸஹ்பிஹி அவர்களுடைய தோழர்கள் அஜ்மயீன் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. அடுத்து இந்த ஹம்து ஸலவாத்திற்கு பிறகு அத் தஸ்ரீஃப். தஸ்ரீஃப் என்றால் என்ன? ஆரம்பத்தில் எப்படி கொண்டு வராங்கன்னு பாருங்க. சர்ஃப் என்றால் என்னன்னு கொண்டு வரல, தஸ்ரீஃப் என்றால் என்ன என்று கொண்டு வராங்க. ஏன்னா இதுலயே ஒரு விஷயம் இருக்குது. பொதுவாக நாம சர்ஃப், நஹ்வு சர்ஃப் என்று சொன்னாலும் சர்ஃப் என்று புலங்குவது சரியான வார்த்தை கிடையாது. தஸ்ரீஃப் என்று புலங்குவதுதான் இந்த கலையினுடைய சரியான வார்த்தை. ஏன் அப்படின்னா, சர்ஃப் என்பது சரஃப யஸ்ரிஃபு சர்ஃபுன் என்று சரஃபிலிருந்து வந்தது. இது பொதுவா வந்து சரஃபிலிருந்து வரும் பொழுது லாசிமான அர்த்தத்தை கொடுக்கும், மாறுதல் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். தஸ்ரீஃப் என்பது சரஃப ஃபஅல என்ற வசனில இருந்து வந்தது. சரஃப யுஸ்ரிஃபு தஸ்ரீஃபுன், சரஃப யுஸ்ரிஃபு தஸ்ரீஃபுன். அப்போ மாற்றுதல் என்ற அர்த்தத்தை கொடுக்கும். நாம என்ன செய்யறோம், ஒரு அசலான வார்த்தையை பல வடிவங்களில் மாற்றுகிறோம். அதுவா மாறல, நாம தான் மாற்றுகிறோம். அப்போ சர்ஃப் என்று சொல்வதை விட தஸ்ரீஃப் என்று சொல்வதுதான் சரியான உபயோகத்தில் இருக்க வேண்டிய வார்த்தை. எனினும் நாம என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா, நஹ்வு சர்ஃப் புலக்கத்துக்கு புலங்குவதற்கு மொழிவதற்கு எளிதாக இருப்பதனால நஹ்வு சர்ஃப் நஹ்வு சர்ஃப்னு சொல்றோம். இன்னொன்னு என்னன்னா, நஹ்வு மூன்று எழுத்து, சர்ஃபு மூன்று எழுத்து.
தஸ்ரீஃப்னு சொன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அதனால நஹூசர்ஃப் என்று நாம் புலங்கி கொண்டிருக்கின்றோம். ஆக தஸ்ரீஃப் என்பதாகிறது இஅலம், அறிந்து கொள். அன்ன தஸ்ரீஃப, தஸ்ரீஃப் என்பதாகிறது ஃபில் லுகதி, லுகாவிலே. அத்தகீரு மாற்றுவதாக இருக்கும். ஒஃபில் இஸ்திலாஹி புழக்கத்திலே, தஹ்வீலுல் அஸ்லி அசலை மாற்றுவது, அல் வாஹிதி ஒரு அசலை மாற்றுவது, இலா அம்சிலத்தின் முஹ்தலிஃபத்தின் பலதரப்பட்ட, இந்த இடத்துல உதாரணங்கள் போடக்கூடாது, வடிவங்கள் அப்படிங்கிற அர்த்தம் வைங்க, சரியா வரும். பலதரப்பட்ட வெவ்வேறு வடிவங்களின் அளவில் ஒரு அசலை மாற்றுவது. ஏன் மாத்திரம்? லி மஆனின் மக்சூதத்தின், நாடப்பட்ட அர்த்தத்தை பெற்றுக்கொள்வதற்காக ஒரு அசலை வெவ்வேறு வடிவங்களின் அளவில் மாற்றுவதுதான் புழக்கத்தில் அத்தஸ்ரீஃப் என்பதாகும். இப்போ தஹ்வீலுல் அஸ்லியா அல் வாஹிதி, ஒரு அசலை மாற்றுவது அப்படின்னா அது என்ன அசலு? இந்த ஒண்ணு கீழே வந்து பாருங்க, அல் அசலு, எது அசலு அப்படின்னா, வஹுவல் மஸ்தரு, சர்ஃபுல வந்து மஸ்தரு தான் அசலு. இந்தல் உலமாயில் பஸ்ரா, பஸ்ரா உலமாக்கள்கிட்ட மஸ்தரு தான் அசல். ஆனா வல் ஃபஅலுல் மாதி இந்தல் உலமாவில் கூஃபா, கூஃபாவினுடைய உலமாக்கள் இடத்தில் மாதி தான் அசலு. ஆக ஃபாயில் என்ற சீகா, இஸ்மு ஃபாயிலோ இஸ்மு மஃபூலோ எந்த அசல்ல இருந்து வந்திருக்குது அப்படின்னா, பஸ்ராவாசிகள் என்ன சொல்லுவாங்க, பஸ்ராவில் உடைய உலமாக்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அந்த மஸ்தர்ல இருந்து தான் வந்திருக்குது அப்படின்ட்டு. ஆனா கூஃபாவில் இருக்கக்கூடிய உலமாக்கள் என்ன சொல்றாங்கன்னா, அசலான இது வந்து, அசலான அமைப்பு மஸ்தர் கிடையாது, அது வந்து ஃபஅல் மாதி, மாதியான ஃபஅல் தான் அசல், அதுல இருந்து தான் இந்த மஸ்தரு எல்லாமே வந்திருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இலா அம்சிலத்தின் முஹ்தலிஃபத்தின், ரெண்டையும் மூணையும் பாருங்க, அது என்ன வெவ்வேறு வடிவங்கள் அப்படின்னா, அல் அம்சிலத்து ஐ அபினியத்துன் சீகாக்கள், வடிவங்கள். இந்த இடத்துல உதாரணங்கள் அர்த்தம் வைக்கக்கூடாது, அமைப்புகள் வடிவங்கள் அப்படிங்கிற அர்த்தம் வைக்கணும். அம்சிலத்துன் முஹ்தலிஃபதுன், அது என்னென்ன வெவ்வேறு வடிவங்கள் என்ன அப்படின்னா, வஹிய அல் மாதி வல் முதாரி இஸ்மு மஃபூல் அப்படின்ட்டு, சரியா? லா தஹ்சுலு இல்லா பிஹா, லா தஹ்சுலு அது பெற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, இல்லா பிஹா. இங்க நாலு அஞ்ச கவனிங்க, நாலாவது பாருங்க, லா தஹ்சுலு ஃபாயிலுஹு அத்-தமீருல் முஸ்ததீரு யஊது இலல் மஆனில் மக்சூததி. இந்த லா தஹ்சுலுடைய ஃபாயில் வந்து என்னது அப்படின்னா, அத்-தமீருல் முஸ்ததீரு யஊது இல மஆனில் மக்சூதத்தின், இந்த நாடப்பட்ட அர்த்தம் பெற்றுக்கொள்ள மாட்டாது, இல்லா பிஹா. இல்லா பிஹானா இது வந்து இந்த வெவ்வேறு பலதரப்பட்ட வடிவங்களை கொண்டே தவிர இந்த நாடப்பட்ட அர்த்தங்கள் பெற்றுக்கொள்ளப்பட மாட்டாதே, அப்படிப்பட்ட ஒன்று அப்படின்னு சொல்றாங்க. இல்லா பிஹா அர்த்தம் என்ன சொல்றாங்கன்னா, ஐ வித்தில்கல் அம்சிலத்தில் முஹ்தலிஃப், இந்த நாடப்பட்ட அர்த்தங்கள் இவ்வாறு மாற்றுவதை, வெவ்வேறு வடிவங்களில் மாற்றுவதை கொண்டே தவிர பெற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. லா தஹ்சுலு அடையாது, இல்லா பிஹா இந்த நாடப்பட்ட அர்த்தங்கள் அடையாது, இல்லா பிஹா இந்த வெவ்வேறு வடிவங்களின் அளவிலே தவிர, மாற்றுவதை கொண்டே தவிர கிடைக்காது. இந்த தஸ்ரீஃபினுடைய ஒரு விளக்கத்தை சொன்னதுக்கு அப்புறம் ஃபஅலினுடைய வகைகளை வந்து பிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அல் ஃபஅலு ஃபஅல் ஆகிறது, அல் ஃபஅலு ஃபஅல் ஆகிறது, இம்மா சுலாசியு அவ் ருபாயியும், ஒன்றெங்கில் சுலாசியாக இருக்கும் அல்லது ருபாயியாக இருக்கும். ஃபஅல் ரெண்டு வகைகளாக ஆரம்பத்தில் பிரிக்கப்படுகின்றது, மூன்று அசலான எழுத்துக்களை உடையவை, நான்கு அசலான எழுத்துக்களை உடையவை. அதற்கு பிறகு இந்த ஒவ்வொன்றும் முஜர்ரத் மஸீத் ஃபீஹியாக பிரிக்கப்படுகிறது. ஒக்குள்ளு வாஹிது மின்ஹுமா, இந்த இரண்டிலிருந்து ஒவ்வொன்றும், இம்மா முஜர்ரதுன் அவ் மஸீதுன் ஃபீஹி, ஒன்று முஜர்ரதாக இருக்கும் அல்லது மஸீத் ஃபீஹியா இருக்கும். முஜர்ரதுன் என்ன? அசலான எழுத்துக்களை மட்டுமே உடையவை. மஸீதுன் ஃபீஹினா என்ன? அசலான எழுத்துக்களை விட அதிகமான
எழுத்துக்களை உடைய அதிகப்படியான எழுத்துக்களை உடைய ஃபயல்கள் என்று அர்த்தம். அதற்கு பிறகு வக்குள்ளு வாஹிது மின்ஹா, இந்த இவற்றிலிருந்து ஒவ்வொன்றும் இம்மா சாலிமுன் அவ் கைர சாலிமுன், ஒன்று எங்கில் சாலிமாக இருக்கும் அல்லது கைர சாலிமாக இருக்கும். சாலிம்னா என்ன, எந்தெந்த ஃபயல்களுடைய எழுத்துக்கள் இல்லத்தான எழுத்துக்களாக இருக்கக்கூடாது, ஹம்சாவாக இருக்கக்கூடாது, தஃஈஃபாக ஷத்தா பெற்றதாக இருக்கக்கூடாது. அவ்வாறு இருந்தால் அப்படிப்பட்ட ஃபயல்கள் சாலிமான ஃபயல்கள். எந்தெந்த ஃபயல்கள்ல இல்லத்தான எழுத்துக்களோ அல்லது ஹம்சாவோ அல்லது தஃஈஃபோ இருக்கோ அப்படிப்பட்ட ஃபயல்கள் கைர சாலிம் என்று அழைக்கப்படும். இப்ப என்ன செய்யறாங்க, சாலிமு கைர சாலிம்னா என்ன அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அஸ் சாலிமு ஓ கைரு சாலிம், அஸ் சாலிமு சாலிம் ஆகிறது, ஃபிஅலுன் அது ஒரு ஃபிஅலாக இருக்கும். சலிமத் ஹுரூஃபுல் அஸலியது மின் ஹுரூஃபில் இல்லதி வல் ஹம்ஸதி வத் தஃஈஃபி, அதனுடைய சாலிம் ஆகிறது ஃபிஅலுன் அது ஒரு ஃபிஅலாக இருக்கும். அதனுடைய இந்த ஹூ வந்து ஃபிஅல பார்த்து இருக்கு, அதனுடைய அசலியத்தான எழுத்துக்கள் சலாமத் பெற்றிருக்கும், நீங்கி இருக்கும். எதிலிருந்து, மின் ஹுரூஃபில் இல்லத்தி இல்லத்தான எழுத்துக்களில் இருந்தும், வல் ஹம்ஸதி ஹம்சாவில் இருந்தும், வத்தல்ஐஃபி ஷத்தா பெறுவதிலிருந்தும் சலாமத் பெற்றிருக்குமே, நீங்கி இருக்குமே, அப்படிப்பட்ட ஃபேலாக இருக்கும் சாலிம்ங்கிற ஃபேல். கைரு சாலிம்னா என்ன, ஃபேலுன் அது ஒரு ஃபேலாக இருக்கும். மா சலிமத் ஹுரூஃபுல் அசலியத்து, இந்த மா வந்து நஃபியுடைய மா, இதுல வந்து மௌசூலுடைய அர்த்தம் வச்சீங்கன்னா என்ன செஞ்சிடும், தவறாக அர்த்தம் வந்துடும், இந்த ரெண்டுக்கு வித்தியாசம் இல்லாம போயிடும். இந்த மா வந்து நஃபியுடைய மா, மா சலிமத் அது சலாமத் பெற்றிருக்காது, நீங்கி இருக்காது. ஹுரூஃபுஹு அந்த ஃபேலினுடைய எழுத்துக்கள், அசலியத்து அசலியத்தான எழுத்துக்கள், அந்த ஃபேலினுடைய அசலியத்தான எழுத்துக்கள் சலாமத் பெற்றிருக்காது, நீங்கி இருக்காது. மின் ஹுரூஃபில் இல்லத்தி வல்ல ஹம்சத்தி வ தஃஈஃபி, அதாவது சலாமத் பெற்றிருக்காதுன்னா அதுல இருக்கும் அந்த ஃபயல்கள். எந்தெந்த ஃபயல்கள்ல ஹுரூஃபுல் இல்லத்திலிருந்து ஏதாவது ஒரு எழுத்தோ அல்லது ஹம்சாவோ அல்லது தலைஃபோ இருந்தா அப்படிப்பட்ட ஃபயல்கள் கைரு சாலிம் என்று அழைக்கப்படும். பல ஹுரூஃபுல் அசலியத்து, சரி அசலியத்தான எழுத்துக்கள் அசலியத்தான எழுத்துக்கள்னு சொல்றீங்களா, அது என்ன அப்படின்னா ஹுரூஃபுன் அது எழுத்துக்களாக இருக்கும். துகாபலு பில் ஃபாயி வல் ஐனி வல் லாமி மின் ஃபஅல வ ஃபஅலல, சுலாசியினுடைய ஃபஅல என்ற வசனில் இருந்து, ருபாயினுடைய ஃபஅலல என்ற வசனில் இருந்து, ஃபா கலிமாவுக்கும் ஐன் கலிமாவிற்கும் லாம் கலிமாவிற்கும் பகரமாக இருக்குமே, துகாபிலுனா நேருக்கு நேர் இருப்பது, அதற்கு பகரமாக இருக்கக்கூடிய எழுத்துக்களாக இருக்கும். அப்போ தரப அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா தரப, இப்ப இதுல அசலியத்தான ஹர்ஃபுகள் எது, ஃபா கலிமாவுக்கு பகரமாக துவாது இருக்குது, ஐன் கலிமாவுக்கு துகாபில் அப்படின்னா ஒன்றுக்கொன்று நேராக இருப்பது, ஐன் கலிமாவிற்கு பகரமாக ரா இருக்குது, லாம் கலிமாவுக்கு பகரமாக பா இருக்குது. ஆக இதுதான் அசலியத்தான எழுத்துக்கள். இப்ப ஃபஅலல என்ற வசனல இப்ப தஹரஜன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப இதுல ஃபா கலிமா ஐன் கலிமா முதலாவது லாம் கலிமா இரண்டாவது லாம் கலிமா, அப்ப இது வந்து அசலியத்தான எழுத்துக்கள். அசலியத்தான எழுத்துக்கள் வல் ஹுரூஃபுல் அசலியத்து அசலியத்தான எழுத்துக்கள் ஆகிறது, ஹுரூஃபுன் அது எழுத்துக்களாக இருக்கும். துகாபலு பில் ஃபாயி வல் ஐனி பில் வல் லாமி மின் ஃபஅல ஃபஅலல ஃபஅல ஃபஅல வஸனில் இருந்து, ஃபா கலிமாவை கொண்டு ஐன் கலிமாவை கொண்டு லாம் கலிமாவை கொண்டு இதற்கு பகரமாக இருக்கக்கூடிய எழுத்துக்கள் அசலியத்தான எழுத்துக்கள் ஆகும். சொல்லிட்டு இப்ப வந்து சுலாசி முஜர்ரதுனுடைய வசன்களை பாபுகளை சொல்லி கொடுக்கறாங்க நமக்கு. இங்க வந்து பாபுன்னு இருக்காது, வசன் அந்த அடிப்படையில தான் சொல்லி கொடுப்பாங்க. அசுலாசியுல் முஜர்ரது, சுலாசி முஜர்ரது ஆகிறது. அசுலாசியுல் முஜர்ரது அப்படின்னா என்ன அப்படின்னா, இன்கான மாதிஹி அதனுடைய மாதி ஆகியிருந்தால், சுலாசி முஜர்ரது அது எவ்வாறு வகைப்படுத்தப்படுகிறதுன்னு சொல்றாங்க. இன்கான மாதிஹி அலா வசனி ஃபஅல, ஃபஅல என்ற வசனின் மீது ஆகியிருந்தால், மஃதூஹல் ஐனி, இது போறதுக்கு முன்னாடி நம்ம இந்த இடத்த கொஞ்சம் பார்த்துட்டு வரணும். இது இங்க என்ன சொல்ல வாராங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம்.
இப்போ சுலாசி முஜர்ரதை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா மூன்று வகைகளாக பிரிக்கிறாங்க. முதலாவது ஃபஅல, அதுல ஐன் கலிமா, மாதியினுடைய ஐன் கலிமா ஃபதஹா பெற்றதாக இருக்குது. இதற்கு மூன்று வசன்கள் இருக்கின்றன. இந்த மூன்று வசன்ல இந்த இரண்டு வசன், இந்த பர்பிள் கலர்ல போட்டிருக்கிறேன், இதெல்லாம் முத்தரிதானது, பொதுவாக புழக்கத்தில் உள்ளது. இந்த இரண்டு வசன் பொதுவாக வரும். இந்த வசன் இருக்கு பாத்தீங்களா, ஃபஅல யஃப்அலு, எல்லாமே ஐன் கலிமாவை தான் பார்க்கணும். ஆரம்பத்துல மாதியினுடைய ஐன் கலிமா ஃபதஹா பெற்றதாக இருந்தால் அப்போ முதாரி எப்படி எல்லாம் வரலாம் அப்படின்னா யஃப்இலு யஃப்உலுன்னு வரும். இது பொதுவாக யஃப்அலுன்னு வரணும்னா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன் அப்படின்னா அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். சரி, ரெண்டாவது வகை எப்படின்னா இதனுடைய ஐன் கலிமா கசரா பெற்றதாக இருந்தால் ஃபஅலவுக்கு பதிலா ஃபஇலன்னு இருந்துச்சுன்னா மாதிரி, அப்போ அதனுடைய முதாரி பொதுவா யஃப்அலு என்றுதான் வரும். யஃப்இலுன்னு வர்றது ஷாத், புழக்கத்தில் குறைவு. சரி, மூன்றாவது வகை என்ன அப்படின்னா ஃபஅல உல ஐன் கலிமா தம்மா பெற்றதாக இருந்தால், ஃபஉல என்று இருந்தால் அதனுடைய முதாரி எப்படி வரும் அப்படின்னா யஃப்உலு என்று வரும். இதைத்தான் இப்ப நாம படிக்க போறோம். முதல்ல சுலாசி முஜர்ரத மூன்று வகைகளாக பிரிக்கிறாங்க. எப்படி பிரிக்கிறாங்க, அந்த மாதியினுடைய ஐன் கலிமா ஃபதஹா பெற்றதாக இருந்தால் அப்போ என்னென்ன சீகா வரும், முதாரி எப்படி வரும். அந்த மாதியினுடைய ஐன் கலிமா கஸ்ரா பெற்றதாக இருந்தால் அப்ப எப்படி வரும். மாதியினுடைய ஐன் கலிமா தம்மா பெற்றதாக இருந்தால் அப்ப முதாரி எப்படி வரும். இதைத்தான் நாம படிக்க போறோம். இதை படிச்சதுக்கு அப்புறம் தான் சுலாசி மஸீது ஃபிஹிக்கு வந்து நமக்கு சொல்லிக் கொடுப்போம். சுலாசியில் முஜர்ரது, சுலாசி முஜர்ரது ஆகிறது, இன்கான மாதிஹி, அதனுடைய மாதி ஆகியிருந்தால் அலா வஸ்னி ஃபஅல, பாருங்க முதலாவது வகை அலா வஸ்னி ஃபஅல, ஃபஅல என்ற வஸ்னின் மீது ஆகியிருந்தால் மஃதூஹில் ஐனி, ஐன் கலிமா ஃபதஹ் செய்யப்பட்ட ஃபஅல என்ற வஸ்னின் மீது ஆகியிருந்தால் அதனுடைய முதாரி எப்படி வரும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஃப முதாரியுஹு, அதனுடைய முதாரி ஆகிறது யஜீஉ, வரும். அலா வஸ்னி யஃப்உலு அல்லது யஃப்இலு, யஃப்உலு அல்லது யஃப்இலு என்று வரும். நம்ம பார்த்தோம் இல்லையா, ஃபஅல என்று வந்தால் யஃப்இலு அல்லது யஃப்உலு என்று வரும். யஃப்அலு வர்றதுக்கு கண்டிஷன் இருக்குதுன்னு சொல்லு, அதை தான் இங்க பாக்குறோம். ஃப முதாரியுஹு, அதனுடைய முதாரி ஆகிறது யஜீவு, வரும். அலா வஸ்னி யஃப்உலு அலா வஸ்னி யஃப்இலு பித்தம்மில் ஐனி வபில் கஸ்ரில் ஐனி, ஐன் கலிமாவிற்கு லம் செய்யதை கொண்டு யஃப்உலு என்ற வஸனின் மீது வரும், அல்லது ஐன் கலிமாவிற்கு கஸரை கொண்டு யஃப்இலு என்று வரும். அதற்கு உதாரணம் என்ன, யஃப்உலுன்னு வர்றதுக்கு உதாரணம் நசர யன்சுரு, அல்லது அலா வஸ்னி யஃப்இலு பி கஸ்ரில் ஐனி, ஐன் கலிமாவிற்கு கஸ்ரா செய்வதை கொண்டு யஃப்இலு என்ற வஸனின் மீது வரும். உதாரணமாக ஒரு சில நேரங்களில் சில நேரங்களில் வரும். இந்த கது வந்து தக்லீலுடைய அர்த்தத்தை கொடுக்கும். நாம ஏற்கனவே துருசுல் லுகத்துல் அரபியால நம்ம பார்த்திருக்கிறோம், கது வந்து அதனை தொடர்ந்து மாதியான ஃபேல் வரும் பொழுது தக்கீதுடைய அர்த்தத்தை கொடுக்கும். ஆனால் அதை தொடர்ந்து முதாரியான ஃபைல் வரும் பொழுது இரண்டு விதமான அர்த்தத்தை கொடுக்கும், ஷக்கு வல் எஹ்திமால் அல்லது தக்லீல். இங்க வந்து தக்லீலுடைய அர்த்தத்தை கொடுக்கும். சில நேரங்களில் வரும், எப்படி வரும், அலா வஸ்னி யஃப்அல, யஃப்அல என்ற வஸனின் மீது வரும் பி ஃபதஹில் ஐனி. ஆனா அதுக்கு கண்டிஷன் இருக்குது. என்ன கண்டிஷன், இதா கான ஐனுஹு, அதனுடைய ஐன் கலிமா ஆகியிருக்க வேண்டும், அவ் லாமுஹு, அதனுடைய லாம் கலிமா ஆகியிருக்க வேண்டும், அல்லது அந்த ஃபஅலவுனுடைய ஐன் கலிமாவோ அல்லது லாம் கலிமாவோ ஆகியிருந்தால். இதா கான ஐனுஹு அவ் லாமுஹு ஹர்ஃபம் மின் ஹுரூஃபில் ஹல்கி, ஹல்க்னுடைய எழுத்துக்களிலிருந்து ஒரு எழுத்தாக அதனுடைய லாம் கலிமாவோ அல்லது ஐன் கலிமாவோ ஆகியிருந்தால் என்ன செய்யலாம், யஃப்அலு என்று வரும். நஹு உதாரணமாக ஸஅல யஸ்அலு மனஅ யம்னஉ ஹாதா முத்தரிதுன், இப்படி வர்றது, இப்படி வர்றது முத்தரிதுனா பொதுவா வரும். இதற்கான கண்டிஷன் வரணும், ஹல்குடைய எழுத்துன்னா என்னது, ஹம்சா ஹா ஐன் கைன் ஹா ஹா, இங்க ஹம்சா வந்திருக்குது, இங்க ஐன் வந்திருக்குது, இப்படி வர்றது பொதுவா வரும். ஐன் கலிமா லாம் கலிமா
குருஃபுல் இல்லத்தாக இந்த கண்டிஷனோட இருந்துச்சு அப்படின்னா முத்தறிது. ஒரு சில இடங்கள்ல அதனுடைய ஐன் கலிமாவோ அல்லது லாம் கலிமாவோ ஹுரூஃபுல் ஹல்க் ஹல்குடைய எழுத்துக்கள் இருந்து ஒரு எழுத்தாக ஆகவில்லை என்றால் அப்போ வசன்ல வந்துச்சுன்னா அப்படி வர்றது ரொம்ப குறைவு. எஃப்அலூனுங்கிற வசன்ல வரணும்னாலே அதனுடைய ஐன் கலிமா அல்லது லாம் கலிமா ஹுரூஃபுல் ஹல்கில் ஏதாவது ஒரு எழுத்தாக இருக்க வேண்டும். ஹல்குடைய எழுத்து ஹம்சா அ ஐன் கைன் ஹா ஹா. சரி, இந்த உதாரணத்தை பாருங்க, ஷாதா வர்றதுக்கு அபாயா பா. இப்ப இங்க பாருங்க, ஐன் கலிமா பா, லாம் கலிமா யா, ஹுரூஃபுல் ஹல்கு கிடையாது, ஆனா யா பான்னு வந்திருக்கு. அசல் வந்து யபயு எஃப்அலூன்ற வசன்ல தான் வந்திருக்குது. அப்ப நீங்க சொன்னீங்களே எஃப்அலூன் வரணும்னா கண்டிஷன் இருக்குது, ஐன் கலிமாவோ லாம் கலிமாவோ ஹல்குடைய எழுத்துல இருந்து ஒன்னாக ஆயிருக்கும் கண்டிஷன் இருக்குதுன்னு சொன்னீங்களே, இங்க வரலையே அப்படின்னா இப்படி வர்றது ஷாது. இதாலம் யகுன் ஐனுஹு வலாமுஹு ஹர்ஃபம் மின் ஹுரூஃபில் ஹல்கி ஃபஹுவ ஷாதுன், புலக்கத்தில் குறைவு. வ ஹுரூஃபுல் ஹல்கி, ஹல்குடைய எழுத்தாகிறது அல் ஹம்ஸது வல் ஹாவு வல் ஐனு வல் கைனு வல் ஹாவு வல் ஹாவு. சரி, இப்போ முதல் வகையை படிச்சாச்சு. ரெண்டாவது வகை, ரெண்டாவது வகைனா மாதியினுடைய ஐன் கலிமா கஸ்ரா செய்யப்பட்டது. முதல் வகை மாதியினுடைய ஐன் கலிமா ஃபதஹா செய்யப்பட்டதை நம்ம பார்த்தோம். ஃபஅல யஃஇலு யஃஉலுன் வரும், யஃஅலுன் வர்றதுக்கு கண்டிஷன் இருக்குது, அந்த கண்டிஷன் இல்லாம வந்துச்சுன்னா அது ஷாது. இப்போ ஃபஇலன் வந்துச்சுன்னா வைன்கான மாதியி, அதனுடைய மாதி ஆகியிருந்தால் அலா வஸ்னி ஃபஇல மக்சூரில் ஐனி, ஐன் கலிமா கஸ்ரா செய்யப்பட்ட ஃபஇல என்ற வசனின் மீது ஆகியிருந்தால் முதாரியோஹு, அதனுடைய முதாரியாகும் யஜீஉ வரும், அதனுடைய முதாரி வரும் அலா வசனி யஃஅல யஃஅலு பி ஃபதஹில் ஐனி, ஐன் கலிமா ஃபதஹா செய்வதை கொண்டு யஃஅலு என்ற வசனின் மீது வரும். நஹு உதாரணமாக அலிம யஅலமு, அலிம யஅலமு இப்படிதான் வரும். ஃபஇலன்னு வந்துச்சுன்னா யஃஅலு என்று தான் வரும். சில நேரங்கள்ல வரும், அப்படி வர்றது ஷாதுன் வரும். என்பது வந்துச்சுன்னா வரும், வந்துச்சுன்னா அது ஷாது. சில நேரங்களில் வரும் அலா வசனி யஃஇலு பி கஸ்ரில் ஐனி, ஐன் கலிமாவிற்கு கஸ்ரா செய்வதை கொண்டு யஃஇலு என்று வரும் ஷாதன் ஷாதாக. நஹு ஹசிப யஹ்சிபு, இங்க ஃபஇல யஃஅலுன் வராம யஃஇலுன் வந்திருக்கு, ஷாது. வ அஹவாதிஹி, இதனுடைய சகோதரிகள், ஹசிபவுனுடைய சகோதரிகள் எப்படி வரும், இப்படி தான் வரும், ஹசிப யஹ்சிபு என்று. இப்போ மூன்றாவது வகை ஃபஅல பதாச்சி, ஃபஇல பதாச்சி, ஐன் கலிமாவுக்கு கஸ்ரா பதாச்சி. இப்போ ஃபஉல, ஐன் கலிமாவுக்கு தம்மா செய்யப்பட்டதாக இருந்தா மூன்றாவது வகை. வைங்கான மாதிஹி, அதனுடைய மாதி ஆகியிருந்தால் அலா வஸ்னி ஃபஉல மதுமூமில் ஐனி, ஐன் கலிமா வம்மா செய்யப்பட்டு ஃபஉல என்ற வஸனின் மீது ஆகியிருந்தால் ஃபமுதாரியுஹு யஜீஉ, அதனுடைய முதாரி வரும் அலா வஸ்னி யஃஉலு பிதம்மில் ஐனி, ஐன் கலிமா வம்மா செய்வதை கொண்டு யஃஉலு என்ற வஸனின் மீது வரும். நஹு உதாரணமாக ஹசுன யஹ்சுனு வ அஹவாதிஹி, அதனுடைய அஹவாதிஹி. சுலாசி மசீது ஃபிஹிக்கு வரேன். இப்போ சுலாசி மசீது ஃபிஹியை பொறுத்தளவுல நாம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். என்ன படிச்சிருக்கிறோம், அதுல வந்து ஒரு எழுத்து அதிகமானது இருக்கும், ரெண்டு எழுத்து அதிகமானதாக இருக்கும். சுலாசி மசீது ஃபிஹி ஒரு எழுத்து அதிகமானது, இரண்டு எழுத்து அதிகமானது, மூன்று எழுத்து அதிகமானது. அதுக்கு எத்தனை பாபு இருக்குது, ஒரு எழுத்து அதிகமானதுக்கு மூணு பாபு இங்க சொல்லி கொடுக்குறாங்க. இங்க பாபு கிடையாது, வசன் தான் சொல்லி கொடுக்குறாங்க. இரண்டு எழுத்து அதிகமானதுக்கு ஐந்து வசன் சொல்லி கொடுக்குறாங்க, மூன்று எழுத்து அதிகமானதுக்கு ஆறு வசன் சொல்லிக் கொடுக்குறேன். வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். சுலாசில் மஸீது ஃபீஹி, அஸ்ஸுலாசில் மஸீது ஃபீஹி சலாசத்து அன்வாஇன், மூன்று வகைகளாக இருக்கும். ஒரு எழுத்து அதிகமானது, ரெண்டு எழுத்து அதிகமானது, மூன்று எழுத்து அதிகமானது, மூன்று சலாசத்து அன்வாஇன், மூன்று வகைகளாக இருக்கும். அன்னவுல் அவ்வலு, முதலாவது வகையாகிறது. மா கான மாதிஹி அலா அர்பாத்தி அஹ்ருஃபின், அதனுடைய மாதி நான்கு எழுத்தின் மீது ஆகியிருக்குமே, அப்படிப்பட்ட ஒன்றாக இருக்கும். மா மௌசூலா,
அப்போ அசல் மூன்று எழுத்து பிளஸ் ஒரு எழுத்து நான்கு எழுத்தாக ஆகியிருக்குமே அப்படிப்பட்ட ஒன்றுதான் அன்னவுல் அவுல் லஹு அதற்கு சலாசத்து அபுவாபின் அல அவுசானில் ஆத்தியதி பின்வரக்கூடிய வசன்களின் மீது அமைக்கப்பட்ட மூன்று பாபுகள் இருக்கின்றன பின்வரக்கூடிய வசன்களின் மீது ஆத்தியதி பின்வரக்கூடிய அவுசான் வசன்களின் மீது அமைக்கப்பட்ட மூன்று பாபுகள் அதற்கு இருக்கின்றன அன்னவுல் அவுலுக்கு அதாவது ஒரு எழுத்து அதிகமானது என்னென்னது அப்படின்னா வசனு அஃஅல நஹு அக்ரம யுக்ரிமு இக்ராமன் இரண்டாவது வசன் வசனு ஃஅல நஹு ஃபர்ரஜ யுஃபர்ரிஜு தஃப்ரீஜன் மூன்றாவது பாபு வசனு ஃஅல நஹு காத்தல யுகாத்திலு முகாத்தலத்தன் வகிதால இந்த காத்தலவுக்கு வந்து ரெண்டு மஸ்தர் முகாத்தலத்தின் வரலாம் கிதாலன்னும் வரலாம் இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா ஆரம்பத்துல ஒரு அலிஃப் அதிகமாக வந்திருக்குது ரெண்டாவது வசன்ல ஒரு ஐன் கலிமா அதிகப்படியாக வந்திருக்குது மூன்றாவது வசன்ல ஃபா கலிமாவை அடுத்து ஒரு அலிஃப் அதிகப்படியாக வந்திருக்குது இது எல்லாமே நாம வந்து அஜினாஸ்ல வந்து விளக்கமாக பார்த்திருக்கிறோம் அதனாலதான் நான் சொன்ன ஆரம்பத்துல அஜினாஸை படித்து விட்டு அஜினாசை படிக்கிறதுக்கு முன்னாடி மீசான் படிச்சிருக்கணும் மீசானை படிச்சுட்டு அதுக்கப்புறம் அஜினாசை படிச்சுட்டு அதுக்கப்புறம் சஞ்சானி வந்துச்சுன்னா ஈஸியா உங்களுக்கு அழகாக புரியும் சரி இரண்டாவது வகை பாருங்க இரண்டாவது வகை என்னது மூணு பிளஸ் அதிகப்படியான இரண்டு எழுத்து ஐந்து எழுத்து உடையவை ஒன்றாம் இரண்டாவது வகை ஒன்றாக இருக்கும் கான மாதிகி அதனுடைய மாதி ஆகி இருக்குமே அலஹம்சத்து அஹ்ரூஃபின் ஐந்து எழுத்துக்களின் மீதாக இருக்குமே அப்படிப்பட்ட ஒன்றாக இருக்கும் லஹூ ஹம்சத்து அபுவாபின் அதற்கு ஐந்து பாபுகள் இருக்கின்றன அல அவுசானில் ஆத்தியதி பின்வரக்கூடிய வசனங்களின் மீது அமைக்கப்பட்ட ஐந்து பாபுகள் இருக்கின்றன அவ்வளவு அதனுடைய ஆரம்பமாகிறது தா உன் ஃபில் வசனைனி இரண்டு வசன்களிலே அதனுடைய ஆரம்பம் தாவாக இருக்கும் வஹம்சத்துன் ஃபில் அவுசானி சாலிசத்த சலாசதி மீதமுள்ள அந்த மூன்று வசன்களிலே அதனுடைய ஆரம்பமாகிறது ஹம்சாவாக இருக்கும் இந்த ஹம்சாவை இங்க கொண்டு அர்த்த வைக்கணும் அவ்வளவு உன் ஃபில் வசனைனி முதல் இரண்டு வசன்களில் இரண்டு வசன்களிலே முதல்ங்கிற வார்த்தை இல்லை இங்க வசனும் வசனானி கஸ்ராவுடைய ஜர்ருடைய நிலைமையில வசனைனி இரண்டு வசன்களிலே அதனுடைய ஆரம்பமாகிறது தாவாக இருக்கும் அல்லது அவ்வளவு அதனுடைய ஆரம்பமாகிறது ஹம்சத்துன் ஹம்சாவாக இருக்கும் இங்க கொண்டு அது வைக்கணும் ஃபில் அவுசானி சலாசதி மீதமுள்ளங்கிற வார்த்தை இல்லை மூன்று வசன்களிலே அதனுடைய ஆரம்பமாகிறது ஹம்சாவாக இருக்கும் அதனுடைய வசன்களை பாருங்க வசனு தஃ அல நஹு தகஸ்ஸர யதகஸ்ஸரு தகஸ்ஸுரன் ரெண்டாவது வசன் வஸ்னு தஃஅல நஹு தபாஅத யதபாஅது தபாஉதன் மூன்றாவது வஸ்னு இன்ஃஅல இன்கதஅ யன்கதிஉ இன்கிதாஅன் நான்காவது வஸ்னு இஃப்தஅல இஜ்தமஅ யஜ்தமிஉ இஜ்திமாஅன் ஐந்தாவது வஸ்னு இஃப்அல யஹ்மர்ர யஹ்மர்ரு யஹ்மிராரன் இதனுடைய அர்த்தங்கள் இதுல என்னென்ன எழுத்துக்கள் அதிகப்படியாக வந்திருக்குது எல்லாத்தையும் நாம வந்து அஜினாஸ்ல நாம படிச்சிருக்கோம் அன்னவு சாலிஸ் மூன்றாவது வகை சுலாசி மசீது பிஹில மூன்றாவது வகை சுலாசி மசீது பிஹில மூன்றாவது வகைன்னா மூன்று பிளஸ் மூன்று மூன்று அதிகப்படியான எழுத்து மொத்தம் ஆறு எழுத்து உள்ளது மூன்றாவது வகை என்ன மா கான மாதிஹி அலா சித்தத்தி அஹ்ருஃபின் ஒன்றாக இருக்கும் கான மாதிஹி அதனுடைய மாதி ஆகியிருக்குமே சித்தத்து அஹ்ருஃபின் ஆறு எழுத்துக்களின் மீது ஆகியிருக்குமே அப்படிப்பட்ட ஒன்றாக இருக்கும் லஹு சித்தத்து அபுவாபின் அதற்கு ஆறு பாபுகள் இருக்கின்றன அல அவுசானில் ஆத்தியத்தி பின் வரக்கூடிய வசன்களின் மீது அமைக்கப்பட்ட ஆறு பாபுகள் இருக்கின்றன அன்னவு சாலிஸ்கு வஸ்னு இஸ்தஃஅல நஹு இஸ்தஹ்ரஜ யஸ்தஹ்ரிஜு இஸ்திஹ்ராஜன் வஸ்னு இஃப்அல நஹு யஹ்மார யஹ்மாரு யஹ்மீரன் வஸ்னு இஃப்அல நஹு இஷௌஷப யஷௌஷிபு இஷீஷாபன் வஸ்னு இஃப்அவல இஜ்லவ்வத யஜ்லவ்விது இஜ்லிவ்வாதன் வஸ்னு இஃப்அன்லல நஹு இஃஅன்சஸ யஃஅன்சிஸு இஃஇன்சாஸன் வஸ்னு இஃப்அன்ல நஹு இஸ்லங்கா யஸ்லங்கி இஸ்லிங்காஅன் அடுத்து என்ன செய்யறாங்க ருபாய் முஜர்ரதுக்கு வராங்க ருபாய் முஜர்ரத்துல நாம ஏற்கனவே பார்த்த மாதிரி ருபாய் முஜர்ரதுக்கு ஒரே ஒரு பாபு இருக்குது ஒரே ஒரு வசன் இருக்குது மஸீது ஃபீஹிக்கு ஒரு எழுத்து அதிகமான ஒரு வசனும் இரண்டு எழுத்துக்கள் அதிகமான இரண்டு வசன்களும் இருக்கின்றன அதை வந்து நமக்கு இங்க இப்போ சொல்லி கொடுக்கறாங்க ருபாயில் முஜர்ரது ருபாய் முஜர்ரதாகிறது பாபுன் வாஹிதுன் அது ஒரே ஒரு பாபு இருக்குது
அலா வஸ்னி ஃபஅலல ஃபஅலல என்ற வஸ்னின் மீது அமைக்கப்பட்ட ஒரு பாப் இருக்கின்றது, அதுதான் ருபாய் முஜர்ரது. கதஹரஜ யுதஹரிஜு தஹரஜதன் வ திஹராஜன் அர்ருபாய் மஸீது ஃபீஹி, ருபாய் மஸீது ஃபீஹி ஆகிறது. சலாசத்து அபுவாபின் அலா அவுசானில் ஆத்தியத்தி, பின்வரக்கூடிய வசன்களின் மீது அமைக்கப்பட்ட மூன்று பாபுகள் ஆகும். அது என்ன மூன்று பாபுகள்? வசனு தஃஅலல நஹு ததஹரஜ யதஹரஜு ததஹருஜன், வசனு இஃப் அன்லல நஹு யஹரஞ்சம யஹரஞ்சிமு யஹரஞ்சிமு யஹரிஞ்சாமன், வசனு இஃப் அலல நஹு யக்ஷஅர்ர யக்ஷஇர்ரு யக்ஷஇராரன். அல்ஹம்துலில்லா. இதற்கு பிறகு என்ன செய்யறாங்க, அந்த செயல் கடக்குமா கடக்காதா என்ற அடிப்படையில லாசிம் முத்தஅத்தின்னு நம்ம முதாரி அஜினாஸ்ல பார்த்தோம் அல்லவா, இங்க வந்து முத்தஅத்தி கைர முத்தஅத்தி என்று சொல்லி கொடுக்கறாங்க. இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சியை நாம அடுத்த வகுப்பில் படிக்கலாம். ஜஸாகுமுல்லாஹு கைர. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.